வணக்கம். இந்த திருப்பூர் ஒசூர் மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஆஃபீஸ் நிறைய இருக்கும். குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் சொல்கிறேன். மெயின் ஸ்ட்ரீட்லேயே வந்து, அதாவது முக்கியமான ரோட்டு மேலே வந்து இந்த லாரி ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். அங்கே போய் நாம் ஒரு டெல்லிக்கு ஒரு பொருள் அனுப்பிச்சோம், நீங்கள் ஒரு 4-5 மூட்டை கார்மெண்ட்ஸ் நான் வந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இம்மீடியட்டாக ஒரு சின்ன ஆட்டோ இல்லை ஒரு குட்டியானையில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம கண் முன்னாடியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த குட்டியானையிலேயே டெல்லிக்கு போக போகுது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது, அந்த வீதி வந்து ஒரு அதிகமாக டிராஃபிக் இருக்கக்கூடிய வீதி அப்படிங்கிறதுனால அங்கே கொண்டு வந்து லாரியை வச்சு லோட் பண்ண முடியாது. ஸோ குட்டியானையில் தூக்கி போட்டு லாரி எங்கே நிற்குதோ, அது ஒரு குடோனில் வந்து ஒரு ஒரு பார்க்கிங் ஏரியாவில் ஒரு ஓரமாக அவங்களுக்கு சொந்தமான இடத்துல எங்கேயாவது நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இல்லை பெரிய பெரிய அவங்களுக்கு சொந்தமான குடோன் இருக்க ஏரியாவில் அந்த லாரி நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங்கும் இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த குட்டியான போய் இந்த பொருளை அங்கே சேர்த்துரும், அங்கே லாரியில் ஸ்டஃப் பண்ணிடுவாங்க, லாரி நேரடியாக அங்கேருந்து டெல்லிக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நடைமுறை. இதே நடைமுறை தான் இன்றைக்கி வந்து ஷிப்பிங்லேயும் இருக்குது. அதை வந்து டிரான்ஸ் ஷிப்மெண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒரு கப்பல் வந்து கிளம்புது, அந்த கப்பலை வந்து ஃபீடர் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கப்பல் நேரடியாக கொழும்பு போவோம். கொழும்பில் பெரிய கப்பல் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கும், நம்ம ஊரில் லாரி நிற்கிற மாதிரி. இங்கேருந்து எல்லா கண்டெய்னரும் தூக்கி அதில் தூக்கி வச்சுட்டு அந்த பெரிய கப்பல் கிளம்பி எந்த அந்த டெஸ்டினேஷன் என்னவோ அங்கே வந்து கிளம்பி போகும். இது ஏன் இந்த பெரிய கப்பல் எங்கே உடனே நிப்பாட்டி ஒரேடியாக லோட் பண்ணிக்கூடாதுன்னு பார்த்தா இதே பிரச்சனை தான். இங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும், இடம் பத்தாது அப்படின்றதுனால லாரியை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது அப்படின்ற பிரச்சனை இருக்கு இல்லையா. அதே மாதிரி பிரச்சனை பெரிய வெசலை கொண்டாந்து நிப்பாட்டுற அளவுக்கு நம்ம துறைமுகத்தில் ஆழம் இல்லை அப்படின்ற பிரச்சனை. ஸோ இதுவரைக்கும் நாம் கொழும்பு அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை தான் நம்பியிருக்கிறோம். இதே மாதிரி நம்ம பக்கத்து நாடுகள் பல நாடுகள் கூட கொழும்பில் வந்து தான் வந்து இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆப்ரேஷனையும் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா கொழும்புக்கு வந்து நிறைய அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கிது, நாம் அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அங்கே வந்து பொருளாதார சிக்கல் வந்து நிறைய நடக்குது, மக்கள் போராட்டத்தில் இருக்காங்க, வேலைக்கு சரியாக ஆள் வர்றதில்லை. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆப்ரேஷன் நடக்க 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 நாளுக்கு நாள் வந்து உலக அளவில் இந்த வர்த்தகம் பெருக 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 கொழும்பு துறைமுகத்தில் மதர் வெசலுக்காக ஃபீடர் வெசல் வந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் டைம் வந்து அதிகமாகுது. ஸோ ஒரு வெசலை கிளியர் பண்ணி அனுப்பிச்சுட்டு இன்னொரு வெசலை கொண்டாந்து நிப்பாட்டி அதிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து மதர் வெசல் மேலே வைக்கிறது, இதுக்கான வேலைகள் டைம் வந்து அதிகமாகிறதுனால செலவு அதிகமாகுது. ஸோ இதையெல்லாம் பார்த்து இந்திய அரசு இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா கொச்சின் துறைமுகத்தில் பெரிய வெசல் கொண்டாந்து நிப்பட்டுறதுக்காக ஒரு ஆப்ரேஷனை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு 300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கொச்சின் துறைமுகத்தோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா 14.5 மீட்ரு. ஒரு பெரிய வசல் வந்து நிற்கிறதுக்கு நமக்கு தேவையான ஆழம் பார்த்திங்கன்னா 18 மீட்ரு. இந்த வெறும் 3.5 மீட்ரு தோன்றதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்திங்கன்னா வெறும் 300 கோடி தான் செலவாகும். இப்போ கவர்மெண்ட் வந்து அதை அலாட் பண்ணி இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வேலை முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தேவை தான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்து நாம் கொழும்பில் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, அங்கே எக்கனாமிக் க்ரைசிஸ் வேறு இப்போ இருக்குது. இது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் நாம் ஒரு 300 கோடி ரூபாயை செலவு பண்ணுறதுக்கு எடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்மகிட்ட 300 கோடி ரூபாய் இல்லை பாருங்க கவர்மெண்ட் கையில். கவர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். இப்போ கொழும்பு மாதிரியான ஒரு துறைமுகத்தில் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆப்ரேஷன் வருஷக்கணக்காக நடந்துகிட்ருக்கு, பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்குது. நாலாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அதை பார்த்து கூட நமக்கு நம்ம நாட்டில் இத்தனை துறைமுகம் இருக்குது, நாம் ஒரு போர்ட்டோ ரெண்டு போர்ட்டோ இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்காக பண்ணணும் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வரவே இல்லை. இப்போ தான் கொச்சினில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு வருஷத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது போக கொச்சினில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதாவது ஒரு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா TUU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 20 feet ஈக்குவலண்ட் யூனிட்ஸ், அதான் TEU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னா 2 million TEU அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 2 million 20 feet கண்டெய்னரை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இப்போ இருக்குது.
ஸோ இந்த அகழ்வு பணி நடக்கும்போது நடந்து முடிக்கும்போது இந்த 2 மில்லியன் டியூ வந்து 3 மில்லியன் டியூ கெப்பாசிட்டியாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இருக்கிறது வந்து 2 மில்லியன் டியூ ஸ்பேஸ் இருந்தாலும் நாம் அதில் யூஸ் பண்ணுறது வெறும் 40% தான். ஸோ இந்த பெரிய அளவில் பிக் வெசல்ஸ் வந்து கொச்சின் போர்ட்டில் வந்து நின்று இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போது நமக்கு இந்த கண்டெய்னர் ஸ்பேஸ் வந்து பெரிய அளவில் யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சைமல்டேனியஸாக இந்த ரெண்டு வேலையும் நடக்குது 300 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்டில். இது மிக விரைவில் நடந்து முடிஞ்சது அப்படின்னா பெரிய அளவில் கொச்சின் துறைமுகத்துக்கு போர்ட்டுக்கு வந்து வருமானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.